இன்னைக்கு நம்ம சேனல்ல திருக்கார்த்திகை ஸ்பெஷல், அதாவது கொளக்கட்டை. கார்த்திகைனாலே கொளக்கட்டை தான். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொளக்கட்டை செய்ய போறோம். அதுவும் ஹனி வச்சு தேன் கொளக்கட்டை தான் செய்ய போறோம். நீங்க வந்து பண ஓலையில கொளக்கட்டை சாப்பிட்டுருப்பீங்க, பிடி கொளக்கட்டை சாப்பிட்டுருப்பீங்க, அச்சு வச்சு கொளக்கட்டை சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப டிஃப்ரெண்டா மா இலை கொய்யா இலை இதை வச்சு ஹனி கொளக்கட்டை செய்ய போறேன். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு, ஒரு கப் தேன், ஒரு கப் துருவிய தேங்காய், ஒரு ஸ்பூன் எள்ளு, ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு துண்டு சுக்கு, மூணு ஏலக்காய், அப்புறம் மா இலை கொய்யா இலை, இவ்வளவுதான். இதை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு கொளக்கட்டை நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சுக்கையும் இந்த ஏலக்காவையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வர போறேன். சுக்கும் இந்த ஏலக்காவும் நல்லா இப்படி பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பு எள்ளு எல்லாத்தையும் நம்ம ஒன்னு ஒன்னா வறுக்க போறோம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம பாசிப்பருப்பை லைட்டா நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம். பருப்பு நல்ல மனம் வந்துருச்சு, போதும், நம்ம இப்ப எடுத்துடலாம். இப்ப எள்ளு லைட்டா நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ தேங்காய் துருவல் போட்டாச்சு. நம்ம எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நம்ம அப்படியே லைட்டா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ பச்சரிசி மாவு போட்டு வறுக்க போறோம். லைட்டா நம்ம வறுத்தா போதும். நான் வந்து இன்னைக்கு வந்து கடையில வாங்கின கொளக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வீட்டில் உள்ள மாவுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வறுபட்டுருச்சு, போது நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பச்சரிசி மாவு, தேங்காய் துருவல், பாசிப்பருப்பு, எள்ளு, சுக்கு, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேன் ஊத்தி ஊத்தி நம்ம பிசைய போறோம். இப்போ இந்த மாவுல நம்ம தேன் ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசைவோம். இது கொஞ்சம் கொஞ்சமா தேன் ஊத்தி நம்ம பிசையணும். நான் ஃபுல்லா எல்லாம் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்க பாருங்க, இப்படி பிசைஞ்சிருக்கணும். மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இவ்வளவு தேன் வந்து மிச்சம் ஆயிடுச்சு, தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு யூஸ் பண்றேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லட்டா வேண்டாம். நான் கொஞ்சமா நல்லெண்ணெய் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கேன். மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கொளக்கட்டைக்கு. இப்ப மாவு வந்து நம்ம கையில ஒட்டாம வர்றதுக்கு நம்ம ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கிடணும். அதுல கொஞ்சம் நம்ம கையை வந்து டிப் பண்ணிட்டு தான் மாவு தொடணும். அப்பதான் மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டாம வரும். இங்க பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கொளக்கட்டை செய்யறதுக்கு ரெடி ஆயிடலாம். இப்போ இந்த இலையை எடுத்துக்கிறோம், மா இலை எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு ஒரு டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் லைட்டா நம்ம நல்லெண்ணெய் வந்து தடவிட வேண்டியது. இப்போ தடவியாச்சு. இப்ப மாவு வச்சிடலாம். இங்க பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்ட்டு. நம்ம இந்த பனை ஓலை கொளக்கட்டை எல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான். ஆனா நம்ம வெல்லம் எதுவுமே சேர்க்கல, நம்ம அதுக்கு பதிலாக நம்ம தேன் ஊத்தி நம்ம செஞ்சிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தி, வெரி வெரி டேஸ்டி அண்ட் வெரி வெரி ஹெல்த்தி. இப்படி மாவு வச்சாச்சு. வச்சுட்டு இந்த இலைய வந்து நல்லா ஃபோல்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க, மாவு நல்லா அழகா வச்சாச்சு. நல்ல சேஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கயிறு வச்சு நூல் வச்சு நம்ம கெட்ட போறோம். இங்க பாருங்க, நான் மாவு மா இலையில மாவு உள்ள வச்சாச்சு. இப்படி ரெண்டு சைடு ஒரு கயிறு வச்சு நான் கெட்டிட்டேன். ரெண்டு சைடு ஒரு சின்ன நாட் மட்டும் நம்ம போட்டா போதும், டைட்டா மாவு வெளியிலேயே வராது. இப்படி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ கொய்யா இலை எடுத்திருக்கேன். இதுல எப்படி நம்ம மாவு வைக்க போறோம்னு பாருங்க. மாவு நம்ம கொஞ்சமா இதுல வச்சுக்கணும். வச்சுட்டு இதை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதுல நல்ல ஒரு சின்ன ஹோல் போட்டு இந்த காம்பை இதுல வச்சு விட்டுறணும். இங்க பாருங்க, இன்னொரு தடவை காட்டுறேன்.
நல்ல சேஃபா கொஞ்சமா வச்சுக்கோங்க மாவு இது மாவு வெளியே வராது இப்படி கொய்யாலையில நம்ம வைக்கணும் இங்க பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி நான் இட்லி பாத்திரத்துல வச்சிட்டேன் இப்படி நூல் வச்சி நம்ம உங்களுக்கு மா இலையில கெட்டிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனா நம்ம கொய்யா இலையில செஞ்ச மாதிரி இந்த மா இலையில கொஞ்சமா நம்ம வந்து மாவு வச்சிட்டு இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டு இப்படி வச்சிரலாம் சரியா இதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இங்க பாருங்க நான் இது வந்து கொய்யா இலையில ஃபுல்லா இங்க வச்சாச்சு இது மா இலையில வச்சாச்சு இப்போ நம்ம நேரா ஆவியில வேக வச்சிர வேண்டியதான் இட்லி பாத்திரத்துல வச்சி வேக வச்சி எடுத்துறலாம் இப்போ அடுப்புல வந்து இட்லி பாத்திரம் நான் வச்சிருக்கேன் இது நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்க அந்த இட்லி தட்டல வச்சிருக்க அந்த கொலக்கட்டை எல்லாம் நம்ம இதல வேக வைக்க போறோம் இதல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போறேன் அதாவது நம்ம குக்கர்லயோ இல்ல இட்லி பாத்திரத்தலயோ நம்ம வந்து தண்ணி ஊத்தும்போது அந்த தண்ணி வந்து ரொம்ப கருத்துறோம் அந்த இட்லி பாத்திரமே கருத்துறோம் சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணனும் எலுமிச்சபழத்தை பாதியா கட் பண்ணி நம்ம அதல போடலாம் இப்ப எங்க வீட்ல எலுமிச்சபழம் இல்ல சோ அதனால நான் வந்து புளி வந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டுருக்கேன் நம்ம இப்படி போட்டு நம்ம வந்து வெண்ணியை வந்து கொதிக்க வைக்கும்போது நமக்கு வந்து இந்த பாத்திரத்துல வந்து கருப்பு வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க பாருங்க நீங்க வேணா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த இட்லி பாத்திரத்துல நம்ம கண்டிப்பா எல்லா இடத்துல இப்படி கருப்பா இருக்கும் பாத்திரமே பார்க்க அசிங்கமா இருக்கும் சோ நம்ம வந்து எலுமிச்சபழம் அள்ளி புளி வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படினு சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த கருப்பு பிடிக்கவே பிடிக்காது அப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நாம இதல வச்சிரலாம் இப்போ மூடி போட்டு ஒரு 10 டு 15 மினிட்ஸ் 10 அல்லது 15 நிமிஷம் தான் நமக்கு கொலக்கட்டை ரெடி ஆயிடும் நான் ரெடியான பர காட்டுறேன் 15 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ கொலக்கட்டை வெந்திருக்கான்னு பார்த்தறலாம் கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு நல்ல ஸ்மெல் கம கமன் இருக்கு அந்த சுக்கு ஏலக்காய் அந்த மா இலையோட ஸ்மெல் வந்து சூப்பரா வந்திருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் இப்ப கொலக்கட்டை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சூப்பரா இருக்கு இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் சுட சுட இருக்கு கொலக்கட்டை கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குது அந்த மா இலை அந்த கொய்யா இலையோட ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கலா இருக்குது நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல அந்த கொலக்கட்டையை வந்து திருக்கார்த்திகைக்கு செஞ்சு பாருங்க தேன் ஊத்துனா அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட் கண்டிப்பா இதெல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இட் இஸ் வெரி டேஸ்டி அண்ட் வெரி வெரி ஹெல்த்தி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thanks for watching. Have a nice day. Dishum, dishum.